ஹலோ மக்களே, என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் காய் வச்சுருக்கேன், அதில் வந்து கடுந்த பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு சைஸ் பல்லாரி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதை என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு வசக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் அவரைக்காயை பிடிச்சி பிடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிவிட்டு நான் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு என்ன செஞ்சிடலாம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இது கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சு, இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாத இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்க, லைட்டாக ஒரு 2 கையில் வந்து ஒரு ஒவ்வொரு சுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கேன். தண்ணியும் தெளித்து என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். இது கூட இது வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக வச்சு சாம்பார் கூடையோ இல்லை ரசத்து கூடையோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எரிப்புக்கு தக்கன நான் வந்து அரை ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன். உங்களுக்கு எரிப்பு தக்கன நீங்கள் செஞ்சுக்கோங்க, வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சிடலாம், நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் தேங்காய் பொரோட்டா தேங்காய் போடலாம், தேங்காய் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், சும்மா சாதாரணமாக கூட சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.